சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெய்ன் மலை வீடியோ தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இன்றைக்கி ஜராருக்கு ஸ்கூல் லீவ் தான், அதனால கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சு டீ குடிச்சு முடிச்சு நான் வந்து சியா சீட்ஸ் ஹாட் வாட்டர்லாம் குடிச்சதுக்கப்புறமா ஜராருக்கு என்ன தேய்ச்சிட்ருக்கேன். தேய்ச்சி நல்லா ஊற வச்சோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் குளிக்க வச்சிடலாம். ஆல்ரெடி ஒரு வ்ளாகில் இயற்கை மண்மணம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் பற்றி சொல்லியிருப்பேன். அவங்ககிட்ட எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான். நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், இப்போ ரெகுலராக ஒரு 2 weeks யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றின சின்ன அப்டேட் தான். இயற்கை மண்மணமோட இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு 2 weeks. ஏன்னா முன்னாடி ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணியிருப்போம், இப்போ வந்து இதை மாற்றி யூஸ் பண்ணும்போது நிறைய ஹேர் வந்து குட்டி குட்டியாக பேபி ஹேர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஜராருக்குமே விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி எல்லாமே போட்டு அதில் நிறைய மூலிகைகள் போட்டு காய்ச்சி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கட்டாயமாக இயற்கை மண்மணமோட ஹேர் ஆயில் ட்ரை பண்ணுங்கள். ஹேர் ஆயில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுனால தான் நான் திரும்ப இந்த வ்ளாகில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க ஹேர் ஆயில் எப்படி இருக்குது இயற்கை மண்மணமோடதுன்னு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் 3 பேருமே இப்போ இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இயற்கை மண்மணம் ஹேர் ஆயில் இல்லாமல் மண்மணம் ஹெர்பல்ஸ்லேருந்து இனிமேல் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அவகேடோ சாஃப்ரான் ஒயிட்னிங் க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லிப் பாமு, லிப் ஸ்க்ரப்பு, ஸோ இந்த மாதிரி அண்டர் ஐ ஜெல்னு நிறைய வாங்கியிருக்கேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ கட்டாயமாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்தங்களி தான் செய்ய போகிறேன். ஏன்னா லீவில் இருக்க டைமில் தான் களியெல்லாம் மல்லு கட்டி ஊட்ட முடியும். ஸ்கூல் கிளம்புற அவசரத்தில் களி வேணாம் அப்படின்னு அவன் மல்லு கட்ட ஆரம்பிச்சிருவான், எனக்கு சிரமமாக போயிடும். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வேறு எழுந்திரிச்சாச்சு, ஈஸியாக பண்ணுற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ஸோ உளுந்தங்களி மாவு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஓடுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த களி மாவு பார்த்திங்கன்னா ரெடி மிக்ஸ் மாதிரி தான். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உப்பு மாவு போட்டு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் நூடுல் மாதிரி, 2 மினிட்ஸ் களி. இதில் நம்ம நல்லெண்ணெய், சக்கரை இல்லைனா கருப்பட்டி ஏதாவது போட்டு சாப்பிடும்போது இன்னுமே அம்புட் ருசியாக இருக்கும். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி களி கிண்டுறதுக்கு எங்கள் அம்மாலாம் துடுப்பு வச்சுருப்பாங்க, எனக்கு அது செட் ஆகவே ஆகாது, கட்டி எப்படியாவது விழுந்துடும். நம்மளுக்கு விஸ்கு தான், விஸ்கு வச்சுட்டு தண்ணியில் அப்படியே கிண்டிட்டே இருந்தோம்னா கட்டி ஒன்று கூட இருக்காது. நல்லா பபுள் பபுளாக வந்ததுக்கப்புறமா கரெக்டாக தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 to 3 minutes களி நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வெந்த களி பந்து போல் இருக்கதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு தண்ணியில் கையை முக்கிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு குழி வைங்க. சூட்டோட கையை வச்சு குழி வச்சிங்கன்னா நல்லா சுற்றும். அதனால் தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு குழியை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினதுன்னா அது அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இனிப்புக்கு நாட்டு சக்கரை, வெள்ளம், கருப்பட்டின்னு எது உங்களுக்கு இஷ்டமோ அதை அப்படியே தூவி விட்டு பெரட்டி சாப்பிட வேண்டியது தான். எனக்கு அந்த எண்ணெய்க்குள்ளே இனிப்பு போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். களி மட்டும் மாமாவுக்கும் சரி ஜராருக்கும் நான் ஊட்டி விட்டாதான், இல்லைனா ரெண்டு பேருமே வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அது எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் நீங்கள் இனிப்புக்கு பதிலாக கோழி குழம்பு, மீன் குழம்புன்னு எது கூட வேணால் களி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜராருக்கு ஊட்டி முடிச்சுட்டு அடுத்ததான் மாமாவுக்கு ஊட்டிட்டு அடுத்து மத்தியானத்துக்கு என்ன லஞ்ச் செய்கிறதுனே ஒன்றுமே ஐடியாவில் இல்லை. லேட்டாக இருந்துச்சுனால காலைல நான்வெஜ் வாங்க கூட கடைக்கு போகலை. அதனால் வீட்டில் இருக்க எதையாவது வச்சு உருட்டணும் பெரட்டணும், அதுதான் இன்றைக்கி. அதுக்கப்புறமா சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு காஷ்மீரி சில்லி 2 நாள் முன்னாடியே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேன். அந்த சில்லி பேஸ்ட்டுக்காக இன்றைக்கி டைம் இருந்துச்சு, அதனால் கையோடு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு 100 கிராம் காஷ்மீரி சில்லி, 4 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு சுடு தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும், அப்போ தான் மிக்சியில் நல்லா மை போல் அரையும். அடுத்ததாக இந்த சில்லி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கருவாடு தேவைப்படும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுவும் கருவாடுனா நம்ம இறால் கருவாடு வருதுல அதுதான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெசிபி வந்து எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, மலேசியன் ரெசிபின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா வந்துச்சு, அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முழுசாக பெரிய இறால் கருவாடு கிடைக்குதுன்னா 4-5 பீஸ் போட்டால் போதும். அதை ட்ரை பேனில் போட்டு நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சைவாடை போனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சில்லி பேஸ்ட்டு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அந்த வத்தல் ஃபுல்லாக போட்டுருங்க தண்ணி வடிச்சிட்டு. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு 25-30 போல். நான் பெரிய வெங்காயமே முழுசாக ஒன்று சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 10 பல் போல் பூண்டு, அப்புறமா ஒரு 2 medium size தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல கோல்டன் கலரில் வறுத்து வச்சுருக்கேன். பயங்கரமாக வாசனை வந்துருச்சு வறுக்கும் போதே. எனக்கு இந்த கருவாடு தான் கிடச்சிச்சு, அதனால் இது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இறால் கருவாடு கிடச்சிச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றி ஊற்றி நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிறணும். மை போல் அரைகிறதுக்காக தான் நம்ம முன்னாடியே சுடு தண்ணியில் வத்தலை ஊற வச்சோம், அப்போ நல்லா ஈஸியாக அரைஞ்சிரும். இதை அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது கிடையாது, நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. இந்த சில்லி பேஸ்ட்டை நூடுல்ஸ் செய்கிறதுக்கு, ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு, அப்புறம் சம்மல் பண்ணுறதுக்கெலாம் போடலாம். ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் சொன்ன மாதிரி இறால் மட்டும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க, பச்சைவாடை இருக்கக்கூடாது. இந்த ஒரு
அபயா ஜெஹ்ரா பிளாசம்ஸ் அப்படினு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து சென்ட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் வேற லெவல்ல இருக்கு. இதே அபயால கலர்ஸ் இருக்கு. எக்கச்சக்கமான டிசைன், எக்கச்சக்கமான மெட்டீரியல்ல நிறைய அபயா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஹிஜாப்ஸ் இருக்கு, எங்ககிட்ட விமென்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பிராண்டட் குர்த்திஸ் வேணும் அப்படின்னா மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. குவாலிட்டி தான் அவங்க கிட்ட எனக்கு பெர்ஃபெக்ட் அப்படின்னு தோணுச்சு. கட்டாயமா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒர்த்தான பிளேஸ் நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு. பிராண்டட் ஐட்டம் வாங்கணும் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல அப்படின்னா நீங்க தாராளமா ஜஹ்ரா பிளாசம்ஸ் ட்ரை பண்ணலாம். இவங்க கிட்ட வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிளா இருக்கு. பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்கறதுனால நீங்க ஜஹ்ரா பிளாசம்ஸ்ல அபயாஸ் மட்டும் கிடையாது, ஹிஜாப்ஸ் வச்சிருக்காங்க, விமென்ஸ் கலெக்ஷன், சாரீஸ், குர்த்திஸ், அப்புறம் ஆர்டிபிஷியல் ஜுவல்லரினு எல்லா விதமான கலெக்ஷன்ஸ். இந்த ஒரு அபயா ரொம்ப நேரம் நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரியே குவாலிட்டியும் இருக்குது. ஸோ கட்டாயமா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. மறந்துடாதீங்க ஜஹ்ரா பிளாசம்ஸ். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு லஞ்சுக்கு பக்கோடா குழம்பு தான் பண்ண போறேன். பக்கோடாவுக்கு தேவையான கடல மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகான் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது கூடவே சூடான எண்ணெய் ஊத்திக்கிறனும், அப்போதான் நல்லா மொறு மொறுன்னு வரும். அதே மாதிரி நம்ம குழம்புல இந்த பக்கோடா எல்லாத்தையும் போட போறனால பெரிய சைஸ்லயே நல்ல பெருசு பெருசா போட்டுக்கோங்க. பக்கோடா எல்லாத்தையும் ரொம்ப குட்டி குட்டி பக்கோடாவா எடுத்து குழம்புல போட்டோம்னா சீக்கிரமா கரைஞ்சு போயிடும், கிடைக்காது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பெருசு பெருசா. அதனாலதான் பெரிய சைஸ்ல போட சொன்னேன். ரெடி பண்ணி வச்சிருக்க பக்கோடாவை புளி குழம்பு, வெந்தய குழம்பு மாதிரி தாளிச்சு அதுல தூக்கி போட்டு ஊற வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். நான் ப்ராப்பரா ஒன்றும் வீடியோ எடுக்கல லஞ்சில். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் இன்னொரு நாள் ஒரு விலாக்ல இன்க்ளூட் பண்றேன். அவ்வளவுதான். லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், பக்கோடா குழம்பு, அது கூடவே அதுல இருக்க பக்கோடா, வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணல. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஈவினிங்ல இன்னைக்கு கேக் பண்ணி வைக்க போறேன். அதுவும் கேக் ரெடி பண்ணி இன்னைக்கு சாப்பிட போறது கிடையாது, நாளைக்கு தான். இது கிரீம் கேக் தான். ஸோ அதனால ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா நல்லா செட் ஆயிரும். காலைல எடுத்து கட் பண்ணிடலாம். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். ஸோ என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், அரைக்கப்பளவுக்கு பொடிச்ச சீனி, அது கூடவே சாக்லேட் எசன்ஸ். ஏன்னா இன்றைக்கி சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சாக்லேட் எசன்ஸ் ஊற்றிருக்கேன். நீங்கள் வெனிலா கேக் பண்ண போகிறதா இருந்தால் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கிறனும். உங்கள்கிட்ட ஹேண்ட் விஸ்க் இருந்தாலும் போதும், ஆனால் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது நீங்கள் நல்லா பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். விடாமல் கரெக்டாக ஒரு 7 to 8 minutes நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இதை அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் நம்மளுக்கு கேக்கு. இன்னொரு பவுலில் அரைக்கப்பளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது 50 grams கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 1 tablespoon அளவுக்கு கொக்கோ பவுடர், அது கூடவே 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா. நீங்கள் பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். சளிச்சு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ இங்கே நம்ம முட்டை, பவுடர், சீனி எல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ரொம்ப போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க அந்த சாஃப்ட்னஸ் வந்து போயிடும். ஸோ அதனால் ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து ஒரே சைடில் தான் மிக்ஸ் பண்ணணும். 2-3 sides அதாவது கலந்துடக்கூடாது, கலக்காமல் ஒரு சைடில் இந்த மாதிரி சுற்றி சுற்றி வரணும். ஸோ இதே போல் எல்லா பவுடரையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கும் போது அதில் நிறைய ஏர் பபுள்ஸ் இருக்கும், அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது கேக்கு. அதுக்காக தான் ஒரே சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூடவே 2 tablespoons அளவுக்கு உருக்குன பட்டர் சேர்த்துருக்கேன். சூடு இல்லாமல் நீங்கள் எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கிறோம். ஒரு கேக் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு அதில் எண்ணெய் மைதாலாம் டஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண கேக் மிக்ஸையும் ஊற்றி அவனில் தூக்கி வச்சிட போகிறோம். கரெக்டாக 180 degrees Celsius 20 to 25 minutes அவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்துடும் கேக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஒட்டவே இல்லை. அதே மாதிரி உடனே எடுத்துடக்கூடாது. நான் 2 batches ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டுமே சூப்பராக வெந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி தான் அந்த டின்லேருந்து எடுக்கணும். இப்போ ஒரு 200 grams அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கிறணும், அப்போ தான் நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முடியும் கேக்கில். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 tablespoons அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ அவனில் வச்சு கரெக்டாக ஒரு 2 to 3 minutes நல்லா அதை சூடு பண்ணோன்னா நல்லா மெல்ட் ஆகிரும் டார்க் சாக்லேட். இப்போ அந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நல்ல சாக்லேட்டியாக இருந்தது கேக்கு. அதுக்கு நம்ம கட்டாயம் நிறைய சாக்லேட் சேர்க்கணும். அதனால தான் 200 grams அளவுக்கு சாக்லேட் சேர்த்துருக்கேன். பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக மேலே போடுறதுக்கு தேவையான இந்த க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். கேக் ரெடி ஆகி ஆல்ரெடி ஆறிட்டுருக்குது. அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த விப்பிங் க்ரீம் போட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கிறலாம். ஒரு 5 minutes பீட் பண்ணதுக்கு அப்புறமாவே நல்லா திக்காகி வந்துடும். ஐசிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லா விதமான விப்பிங் க்ரீமும் எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி அமுலில் 250 grams விப்பிங் க்ரீம் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1 minute அப்புறமாவே ஓரளவுக்கு நல்லா பீட் ஆகிருந்துச்சு. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட்டு பால் போட்டு மெல்ட் பண்ணது, அதில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட்டியாக அந்த க்ரீம் வேணுமோ, ஐசிங் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறலாம்.
நான் மொத்தமாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஒரேதாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பீட்டாக விட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும் இந்த ஐசிங்குமே. ஏன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம்னா மேலே இருக்க ஐசிங்கும் நம்மளுக்கு சாக்லேட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் சாக்லேட் போட்டு ஐசிங் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் கேக் மேலே சுகர் சிரப் போடுவோம்ல, அதுக்கு பதிலாக நான் பாலில் அந்த சாக்லேட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கால் கப் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். இதை தான் கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இதுவுமே நல்லா சாஃப்டாக கொடுத்துரும் டெக்ஸ்சரை. கேக்கும் நல்லா ஆறிடுச்சு, ஐசிங் ரெடியாக இருக்குது. மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சுகர் சிரப்புக்கு பதிலாக அந்த சாக்லேட் சிரப் ரெடியாக இருக்குது. இப்போது கேக்கை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க வேண்டியது மட்டும்தான் வேலை. ஐசிங் பாருங்கள், பயங்கர பக்காவாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கட்டாயமாக இந்த கேக் ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அவன் இல்லாட்டி கூட நீங்கள் நார்மலாக ப்ரெஷர் குக்கர்லேயே இதை செஞ்சிடலாம். ஐசிங் பேகை நிரப்பியாச்சு. இப்போ கேக் மேலே இருக்க அந்த பட்டர் பேப்பரை உரிச்சு எடுத்துட்டு கேக்கையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு கேக்கை, அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி எக்கு அதெல்லாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டாலும் இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இப்போது கேக்கை மேலே வச்சாச்சு. யூஸ்வலாக ஐசிங் பண்ணும்போது மேலே அந்த லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. எனக்கு அந்த லேயர் கட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை, அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம வீட்டுக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு அந்த லேயரோட அப்படியே வச்சாச்சு. அதை ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஹோல்ஸை போட்டு அதில் வந்து நம்ம அந்த சாக்லேட்டும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல சுகர் சிரப்புக்கு பதிலாக அதை அப்படியே ஊற்றி விட்டுருலாம். எல்லா சைடும் வெட்டாகிற மாதிரி நல்லா ஊற்றிட்டு இப்போது ஐசிங் பண்ணிட வேண்டியது தான். ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயம் கேக் நல்லா ஆறி இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கேக்கு சூடாக இருந்தால் கட்டாயம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஐசிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம சாக்லேட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, 200 கிராம் சாக்லேட்டை வந்து பாலில் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சாக்லேட் எடுத்து அப்படியே மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி விட்டாச்சு. கட் பண்ணும்போது அதுலேயும் நல்ல சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ ரெண்டாவதாக ஒரு கேக் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லை, செகண்ட் பேட்ச். அதை தூக்கி இந்த கேக் மேலே வச்சிடலாம். ஸ்டெப் கேக் மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணி அதில் ஐசிங் போட்டிருக்கேன். ஆனால் ரெண்டு லேயருக்கு வந்து கேக் வச்சு அதில் ஐசிங் பண்ணுறது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இதில் மாமா வேற கூட எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் பண்ணுறேன்னுட்டு இருந்தார். அதனால் சரி பண்ணுங்கள் அப்படின்னு ஓரளவுக்கு அந்த ஐசிங்கை கவர் பண்ணிவிட்டு அவர் கையில் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் பண்ணுறது தான் இன்றைக்கி ஐசிங். எனக்குமே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எப்படி வரப்போகுதுன்னு. கேக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க எல்லா ஐட்டமுமே பைசோம்லேருந்து வாங்கினது தான். ஸோ பைசோம் வந்து இப்போ தான் 2 வீடியோஸ் பிஃபோர் நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். மாமா போட்டிருக்க ஐசிங்கை பார்த்ததுக்கு அப்புறமா கட்டாயமாக மேலே போடுற டிசைனை வச்சு கேக்கை மறைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து பைப்பிங் பேக்கில் அந்த ஐசிங் ஃபில் பண்ணியிருந்தோம்ல அதை வச்சு ஃபுல்லாக போட்டாச்சு. கேக்கில் ஒரு பக்கம் கூட நான் மிச்சம் வைக்கல. கடைசியாக கேக் எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. சின்ன பிள்ளைங்க விளையாண்ட மாதிரியே இருந்துச்சு இந்த கேக் ரெடி பண்ணுறது. சிரிச்சிட்டே காமெடியாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த கேக் ஃபுல்லாகவே. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். சாக்லேட்டை ஃபிங்கர் டிப்பில் எடுத்து இப்படி இப்படி தெளிச்சு விட்ருக்கேன். அவ்வளோதான் டிசைன், வேறு என்ன பண்ணுறது. அப்படியே தூக்கி வச்சாச்சு. இப்போ நாங்கள் வெளில கிளம்புறோம். அப்பயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே போட்டாச்சு எடுத்து, இதை போட்டு தான் இன்றைக்கி நான் வெளியில் வருவேன் அப்படின்னு. நாளைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்க போகிறோம். ஸோ அதனால் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இல்லை அப்படின்னு பார்த்து அதை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கேன். ஸோ ஜரார் வந்து அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்கே தேடிட்டுருக்காரு. நம்ம என்ன தேடுக்கலாம், என்ன வாங்கலாம் அப்படின்னு நான் பின்னாடி நிற்கிறேன். என்னை விட்டுட்டு ஓடிட்டான் போய் அவனுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வந்து அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் நம்ம பில் போட்டு தான் ஆகணும் இப்போது. ஸோ இது எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போய் இது எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியில் கிளம்ப போகிறோம். ஜரார் வரிசையே எல்லா பிஸ்கெட்டையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். டே வாடா போதும்டா அப்படின்னு அங்கேருந்து அவனை கிளப்பி கூட்டிகிட்டு இப்போ நம்ம வீட்டில் போய் ஜாமான் எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ திரும்பவும் வெளியே வந்தாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பார்க் போகணும் அப்படின்னு ஜரார் சொல்லிகிட்டே இருந்தான். ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங்கில் போகிறது சிரமமாக இருக்கும், அதனால் லீவ் டைமில் கூட்டிகிட்டு போனால் தான் அப்படின்னு இப்போது பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ சுந்தரம் பார்க்கு நானே ரொம்ப நாள் முன்னாடி போனது, இப்போ ரீசெண்ட் டேஸில் போகவே இல்லை. சரி அங்கே போயிடும் அப்படின்னு கே நகரில் இருக்க சுந்தரம் பார்க் தான் வந்திருந்தோம். பார்க் என்ட்ரன்ஸில் வரோம், கரெக்டாக மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது, திரும்ப வீட்டுக்கெல்லாம் நம்ம போக முடியாது, மழை பெஞ்சாலும் இங்கே தான் முடிவெடுத்து பார்க்குள்ளே வந்தாச்சு. நடந்து போயிட்டுருக்கும் போதே ஜரார் கண்ணில் அந்த சர்க்கஸ் ஊஞ்சல் இருக்கு இடம் தெரிஞ்சு போச்சு. அங்கே தான் போகணும் அப்படின்னு என்னை இழுத்துட்டு போயிட்டுருக்கான். பார்க்கில் விளையாடுறதுக்கு என்னெல்லாம் வச்சுருக்காங்களோ எல்லாத்துலேயும் நான் விளையாண்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு ஒன்றுலேருந்து ஒன்று இறங்கி இறங்கி போய்கிட்டே தான் இருக்கான். ஆனால் அவனோட லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. ஏன்னா இப்போது சுற்றுறதே ஒரு 4-5 டைப்பில் வச்சுருக்காங்க, அது எல்லாத்துலேயும் ஏறி நான் சுற்றுவேன் அப்படின்னு ஒன்று ஒன்றில் ஏறி ஏறி சுற்றிட்டு இருக்கான்.
சரி விளையாடட்டும் லீவ் டைம்ல தானே விளையாடுறேன் அப்படின்னு நல்லா விளையாட விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். மாமா அவன் பின்னாடியே ஓடிட்டு இருந்தாரு, எங்கெங்க போறானோ அங்கெல்லாம் கூட போய் நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு சரியான பசி, பக்கோடா குழம்பு தானே சாப்பிட்டோம், அதனால வயிற்றுக்கு பத்தவே இல்லை. சரி என்னதான் சாப்பிட்றது, ஃபுல் ஏரியாவுமே ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் நிறைய இருக்கும், என்ன சாப்பிட்றது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க விளையாடிட்டே இருந்தாங்க, எப்போ வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளையாண்டு முடிச்ச பாடுல ஸ்மெல்லு செம்மையா இருக்குல்ல, நல்லா சிக்கனை சுட்டுட்டு இருக்காங்க எங்கன்னு தெரியலையே. இதா வேகமா விளையாட்டு வாடி போவோம், பசிக்குது. மெதுவா கவனமா விளையாடணும் மாம்ஸ், மெதுவா விளையாண்டதுல எது ரொம்ப பிடிச்சிருந்தது, எது ரொம்ப பிடிச்சிருந்தது? அந்த பொம்மைய விளையாடக்கூடாது, சும்மா வேடிக்கை தான் பார்க்கணும். ஒட்டகச்சிவிங்க தானே சொல்றியா? சரி பாய் பாய் பார்க்கு. இப்ப மழை வேற நல்லா பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த லைட்ல தெரியுதா? தெரியுதா? மழை பெய்து பாருங்க. என்ன வேணும் பாத்தீங்களா, அவனுக்கு சாப்பாடு தேவைப்படுது. வாங்க போவோம் வெளியே, வாங்க போலாம். வாடா எனக்கும் அதுதான்டா வேணும், வேமா வாடா, ஏதாவது வேகமா செலக்ட் பண்ணி வாங்கி சாப்பிடும். பார்க் வாசல்லே மோமோ கார்ட் அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. மோமோஸ் சாப்பிட்டே ரொம்ப நாளாக ஆகுது, சரி ட்ரை பண்ணுவோம் இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு மோமோஸ் ஆர்டர் பண்ணி, ஒரு ஒரு பிளேட்லேயுமே 5 பீஸ் வச்சு கொடுக்குறாங்க. அது கூடவே மயோனைஸ் அப்புறம் சில்லி சாஸ்லாம் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் வச்சுருந்தாங்க, அதில் வந்து கிரேப்ஸு மின்ட்டு லெமன்லாம் போட்டு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, நான் எங்கேயுமே மோமோஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் குடித்ததே கிடையாது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவங்களுக்கு பிரான்ச்சஸ் கூட இருக்காங்க, காலவாசல் அண்ணா நகர் அப்படின்ட்டு. நம்மகிட்ட வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. வெஜ்ஜில் 6 வெரைட்டி, நான்வெஜ்ஜில் 6 வெரைட்டி இருக்குது. சிக்கனில் மட்டுமே நம்மகிட்ட 4 வெரைட்டி இருக்குது. நல்லா இருந்தது. மோமோஸை விட எனக்கு அந்த ட்ரிங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. குடிச்சு முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா பயங்கரமான புகை. ஆக்சுவலி நம்ம பார்க்கில் விளையாடிட்டு இருக்கும்போது வந்துச்சு பாருங்கள் ஸ்மெல், அது இங்கேருந்தான் வந்திருக்கு. பிபிக்யூ ஸ்பாட் தான். கே நகர் சுந்தரம் பார்க் பக்கம் வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த பிபிக்யூ ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மதுரையில் நான் இந்த மாதிரி ஒரு பிபிக்யூ சாப்பிட்டதே இல்லை, அதுவும் விலை ரொம்ப அஃபோர்டபுளாக 70 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பிரஸ்ட் பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு, மற்ற எல்லாமே காலி அப்படின்னு சொன்னாங்க, அதனால் அந்த பீஸ் மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். சிக்கன் அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு, கூடவே மயோ கொடுத்துருந்தாங்க, ஒரு குபூஸ் இருந்துச்சு, அப்புறமா பைனாப்பிள் கூட கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. மசாலாலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, முட்டைகோஸ்லையும் மசாலா போட்டு கொடுத்துருந்தாங்க. கட்டாயமாக மதுரையில் ஒரு பெஸ்ட் பிபிக்யூ சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஸ்பாட்டுக்கு தாராளமாக வரலாம், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் பெங்களூரில் சாப்பிட்ட மாதிரியான ஃப்ளேவர்ஸ் எனக்கு இங்கே கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ தடவை சொல்கிறேன், ப்ரொமோஷன் நினைப்பீங்க கட்டாயமாக கிடையாது, நானே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். இன்னொரு முக்கியமான அப்டேட், நம்ம சேனலில் ரெகுலராக 1 PM டெய்லி ஒரு ஷார்ட் வீடியோஸ் வரப்போகுது, எல்லாமே ரிவ்யூ தான். ஸோ எனிவே டெய்லி அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வீடியோ முடிச்சிடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பை பாய், அஸ்லாம் வலைக்கும். ஜராருமே நல்லா சாப்பிட்டான், எனக்கு நல்லா ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. மழை வேறு தூரிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கும் எப்படி இருக்கு ப்ரோ? செம்மையா இருக்கு, இது செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. ஒரு 8 போல தான் வந்திருக்கோம், நாங்கள் வர்றதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. பெஸ்ட் பீஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இருக்கிறதுனால ஒரே ஒரு பெஸ்ட் பீஸ் மட்டும்தான் வாங்கி போயும். நிறைய ஐட்டம் இருக்குது, ஆனால் நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே காலி ஆயிடுச்சு. நீங்கள் முன்னாடி ஒரு 6:30-7 o'clock வந்தீங்கன்னா நிறைய டேஸ்ட் பண்ணலாம். மெனு கார்ட் காமிச்சிருக்கேன் பாருங்க, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. எனக்கு பேச முடியல, ஏன்னா டேஸ்ட் அப்படியே நாக்கிலே இருக்குது, அந்த அளவுக்கு பயங்கர ஸ்மோக்கியா இருக்கு. கட்டாயமா ட்ரை பண்ணுங்க, ஹலால் தான் சாப்பிட்டு அதுக்கப்புறமா.
ரொம்ப சூப்பரான ஈவினிங் அது. நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ அவ்வளோதான், பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.